நேபாள நாட்டின் தலைநகர் காத்மண்டு அருகே ஜாமன் நகரில் சுற்றுலாவுக்கு வந்த கேரளாவை சேர்ந்த 4 குழந்தைகள் உள்ளிட்ட 8 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரிக்க நேபாள அரசு விசாரணைக்குழு அமைத்துள்ளது. கேரளாவை சேர்ந்த 15 பேர் கொண்ட குழு நேபாள் நாட்டில் சுற்றுலா மேற்கொண்டிருந்தது. அவர்களில் 8 பேர் டாமன் நகரில் தனியார் விடுதியில் தங்கியிருந்தனர். இந்நிலையில் குளிருக்காக அறையில் உள்ள ஹீட்டரை அவர்கள் இயக்கிவிட்டு தூங்கியுள்ளனர். அப்போது ஹீட்டரிலிருந்து வெளியான நச்சுவாயால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு உடனடியாக கடிதம் எழுதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதன் அடிப்படையில் உடனடி நடவடிக்கை மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 8 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்கு பிறகு தாயகம் கொண்டுவரப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறியுள்ளார். அங்குள்ள எஞ்சிய பயணிகளையும் பத்திரமாக அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.